நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். ராஜ்குமார், இன்றைய தினம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கு. தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வேறு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இன்று நடைபெற இருக்கிறது? ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கான இன்றைய கூட்ட நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்னதாக, சற்று நேரத்திற்கு முன்னதாக பேரவை கூட்டத்தொடரில் நிகழ்ச்சி நிரலாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான மாரிமுத்து, தங்கவேலு, உபயதுல்லா, சீனிவாசன் போன்றவர்களுக்கு சட்டப்பேரவையில் 2 நிமிடம் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் இரங்கல் மறைவுக்கும் சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேரவை நிகழ்வு தொடங்குவதற்கு முன்னதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டப்பகலில் இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வெட்டி கொலை செய்த சம்பவத்தினுடைய நடவடிக்கையில் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை அறிவதற்காக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்பொழுது பேசிய சபாநாயகர் அப்பாவு, இது தொடர்பாக சட்டப்பேரவையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை பேரவையில் பதிலளிப்பார் என்று சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் அளித்திருக்கிறார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை விபத்து நடைபெற்றது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வப் பெருந்தகை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கும் சபாநாயகர் அப்பாவு பதிலளித்து தற்போது பேசி வருகிறார். தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடந்து வருகிறது. இன்னும் சில மணி துளிகளில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இன்னும் சிறிது நேரத்தில் இருக்கும். விக்னேஷ். ராஜ்குமார், நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் சற்று நேரத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்யிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடைய உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுமா? அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடைபெறும்? ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் மீண்டும் சட்ட மசோதா கொண்டு வருவதற்கான திட்டமிடல் இருக்கிறது, நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை, அதாவது கடந்த அக்டோபர் மாதம் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை தமிழக அரசு அக்டோபர் மாதம் கொண்டு வந்தது. அதை தமிழக ஆளுநருக்கு அனுப்பிய நிலையில் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் பல சந்தேகங்கள் இருப்பதாக இந்த மாதம் 6ஆம் தேதி அதை திருப்பி அனுப்பியிருந்தார். எனவே இதை கருத்தில் கொண்டு மீண்டும் தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை கொண்டு வர இருக்கிறார்கள். இதை முதல்வர் தாக்கல் செய்ததற்கு பிறகு எதிர்கட்சி மற்றும் ஒவ்வொரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா ஏன் அவசியம், அதே போன்ற கட்சிகளினுடைய கோரிக்கைகள் குறித்து இந்த மசோதா மீது பேச இருக்கிறார்கள். அதற்கு பிறகு சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கான நிகழ்ச்சி நிரல் சட்டத்துறை கூட்டத்தொடரில் இருக்கிறது. ராஜ்குமார், கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருந்தார். அதில் பல்வேறு விளக்கங்களையும் அவர் வந்து கொடுத்திருந்தார். மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நாடாளுமன்றத்திலேயே மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே அவர் கேட்கப்பட்ட அந்த விளக்கங்கள் இந்த முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா? என்ன சொல்றாங்க? அதாவது ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா ஏன் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு தமிழக அரசு அறிவித்திருந்தது. அந்த குழு பல ஆய்வுகளும் செய்து அதற்கான அறிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் ஏற்கனவே சமர்ப்பித்து இருந்தார்கள். தற்போது இந்த ஆன்லைன் தடை சட்ட மசோதா கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருப்பதாக தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. ஏற்கனவே நிறைவேற்றிய சட்ட மசோதாவுக்கான சில விளக்கங்களை ஆளுநருக்கு அனுப்பியதாக தமிழக அரசு தரப்பிலும், அதே போன்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது மாநில அரசு சட்ட மசோதா கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இருக்கும் என்று
நாடாளுமன்றத்திலும் பேசி இருக்கிறார்கள். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.